ரயில் பயணிகளுக்கு ஒரு சூப்பர் செய்தி உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் இந்த செய்தி உங்களுக்குத்தான் ரயில்வே வாரியம் ரயில்களில் பயணிக்கும் மூத்த குடிமக்களுக்கு கட்டணத்தில் சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்பட்டு வந்தது கொரோனா தொற்றால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த இந்திய ரயில்வே இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மூத்த குடிமக்களுக்கான இந்த சலுகையை தற்காலிகமாக நிறுத்தியது ஆனால் இந்த சேவை இப்போது சில மாறுதல்களுடன் மறுபடியும் துவங்க வருகிறது உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் வீட்டில் பெரியவர்களுக்கும் ரயில் டிக்கெட் புக் பண்ணும் போது இந்த சலுகையை உபயோக இதற்கு முன் எட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு சலுகைகள் இருந்தன கொரோனா தொற்றுக்கு முந்தைய காலங்களில் மூத்த குடிமக்களுக்கு கிடைத்த சலுகையை குறைந்தபட்சம் ஸ்வீப்பர் வகுப்பு மற்றும் டயர்திரி ஏசி பெட்டியில் மதிப்பாய்வு செய்து பரிசீலிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக பயணிகள் குரல் கொடுத்து வந்தனர் ரயில்வேயின் திட்டத்தின்படி அனைத்து வகுப்புகளிலும் டிக்கெட் விலையில் பெண் பயணிகளுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியும் ஆண்களுக்கு நாற்பது சதவீத சலுகையும் அளிக்கப்பட்டது கொரோனா காலத்தில் இந்த சலுகையை இந்தியன் ரயில்வே தற்காலிகமாக நிறுத்தியது பின்பு எதிர்க்கட்சிகள் மற்றும் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று ரயில்வே துறை ஏற்கனவே பயணிகள் டிக்கெட்டுகளுக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் வரை மானியம் வழங்கி வருவதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்திருந்தார் இப்போது ரயில்வே வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரயில்வேக்கு இதுவரை ஆண்டு அடிப்படையில் ரூபாய் நாற்பத்தோராயிரம் கோடி கூடுதல் வருமானம் கிடைத்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இதுவரை ரூபாய் ஒரு லட்சத்து நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது இந்திய ரயில்வே வாரியம் மூத்த குடிமக்களுக்கான வயது வரம்பை மாற்றவும் மேலும் சில வகை டிக்கெட்டுகளுக்கு மட்டுமே சலுகை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக அனைத்து வகுப்புகளிலும் உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த சலுகை இருந்தது பொது மற்றும் ஸ்லீப்பர் வகுப்புகளுக்கு எழுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சலுகை வழங்க ரயில்வே வாரியம் திட்டமிட்டுள்ளது மூத்த குடிமக்களுக்கான மானியத்தை தக்க வைத்து இந்த சலுகைகளின் செலவு ஈடுகட்ட யோசனை இருப்பதாக ரயில்வே தெரிவித்துள்ளது கூடிய விரைவில் இந்த சலுகைகள் மீண்டும் பயனர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இனி நீங்கள் உங்கள் வீட்டு பெரியவர்களுக்கு டிக்கெட் புக் செய்யும் போது இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள தகவலை பெற நமது மெய் தமிழன் சேனலை பின்தொடரவும்